கன்னியாகுமரி மாவட்டம் ரப்பர் மரத்திற்கு மிகவும் பெயர் வாய்ந்தது. குமரி மாவட்டம் மக்கள் பெரும்பாலானோர் கூலி தொழிலாளர்களாகவே இருந்து வருகின்றனர். அங்குள்ள மக்களுக்கு ரப்பர் தொழிலே மிகவும் முக்கியமான தொழிலாகும். அத்தகைய ரப்பர் தொழிலே அவர்கள் வருமானத்திற்கு ஆதரவாக இருக்கிறது. குமரி மாவட்டம் மக்களின் வீடுகளில் ஒவ்வொரு வீட்டிலும் ரப்பர் மரம் காணப்படுகிறது. வரும் அந்த இடத்துல வந்து 10 மூட்டை ரப்பரை வச்சு, ஏன்னா அவ்வளோ வருமானம் அதில் இருக்கு, தைரிய உள்ள வருமானமாக்கும் அது. அதனால இப்போ எல்லாருமே ரப்பர் கிருஷி, தெங்குகளை வெட்டி முறிச்சுக்கிட்டு ரப்பர் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவும் இங்கே ஏற்பட்டுருக்கு. இப்போ முன்னாலே வயல் எல்லாம் இருந்து, வயல் கிருஷி ஒன்றும் இப்போ இல்லை. அந்த இடங்கள்ல எல்லாம் தெங்கு நட்டு வளர்த்தீர்கள். அக்காலத்தில் விவசாயத்தை நம்பி இருந்த இம்மக்கள் தற்போது ரப்பர் தொழிலையே நம்பி இருக்கிறார்கள். விவசாயத்திற்கு பதிலாக ரப்பர் தொழிலையே செய்து வருகிறார்கள். இத்தகைய ரப்பர் தொழிலையே அதிகாலை முதல் மதியம் வரை செய்கிறார்கள். இதில் கிடைக்கும் வருமானத்தை நம்பி இங்குள்ள மக்கள் வாழ்கின்றனர். உதாரணமாக ஒரு வீட்டில் 10 ரப்பர் மரம் இருந்தால் ஒரு நாளைக்கு 75 ரூபாய் வருமானம் கிடைக்கிறது. இதுபோன்று ரப்பர் மரம் குமரி மாவட்டம் மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைகின்றது. ரப்பர் மரத்தின் இலைகள், பட்டைகள், மரம், தடி, வீதைகள் மிகவும் முக்கியமானதாக அமைகிறது. இந்த ரப்பர் மரம் 32 வருடங்கள் வரை வளரும் தன்மை உடையதாகவும் அதன் அடி 144 உயரமாகும். மரத்திலிருந்து பால் எடுப்பதற்காக மரத்தின் பட்டையை 78 அடி உயரத்தில் வெட்டுவார்கள். பின்பு வெட்டிய பகுதியில் மரத்தோடு இணைத்து சிரட்டையை அல்லது பிளாஸ்டிக் சிரட்டையை வைப்பார்கள். அதன் பின்னர் வெட்டிய பகுதி வழியாக பால் ஒரு சிறுக சிறுக சிரட்டையில் வெளியின்றன. இவ்வாறு பல்வேறு மரங்களில் இருந்து பாலை எடுத்து ஒரு சிறிய பாத்திரத்தில் ஊற்றுகிறார்கள். ஒரு மரத்திலிருந்து 1 லிட்டர் பால் கிடைக்கின்றது. சில சமயங்களில் 1.5 லிட்டர் பாலும் கிடைக்கின்றது. அது மரத்தின் தன்மையை பொறுத்தது. இவ்வாறாக சேகரித்து பாலை ஒரு சிறு பாத்திரத்தில் ஊற்றி அதனுடன் ஃபார்மிக் என்ற அமிலம் சேர்ப்பார்கள். ஃபார்மிக் அமிலத்துடன் சேர்த்து அந்த பாலை 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் காய வைப்பார்கள். அச்சு பதியும்படி உள்ள இயந்திரத்தில் வைத்து நன்கு மெழுகுத்தன்மையாக்கி திருப்பி தான் அப்புறம் பட்டுறோம். அப்புறம் பட்டி அந்த பக்கம் முடிஞ்சு
செஞ்ச பிறகுதான் திருப்பி இந்த பக்கத்தில் வரும். அந்த இமேஜில் வந்துட்டு கரெக்டாக அது நடந்து கிடைக்கும். அந்த பட்டம் வந்து வளர்ந்து நம்ம வளர்ந்து அந்த பழைய மட்டத்தில் வந்துடும். ஆக்சுவலாக விட்டப்போனா முன்னாடி எல்லாமே வந்துட்டு 40 இயர்ஸ் வரை விட்டோம். 40 இயர்ஸ் முன்னாடி இப்போ இல்லை, இப்போ எல்லாம் ஒரு 15 இயர்ஸ் க்ரோத் வந்துட்டு 7 இயர்ஸ் க்ரோத். அந்த மழை நம்ம பெய்துட்டு இருக்கிறது தெரியாச்சுன்னா அந்த இடத்துல வந்துட்டு அந்த மழைக்கு எதனால ஃபங்கஸ் ஆட்டோமேட்டிக்காக மரத்தில் பிடிக்கணும். மரத்தில் பிடிச்சிட்டு அது அந்த பட்டையில் இதாகும். இதை ஒரு ரப்பர் சீட் அளவிற்கு கொண்டு வருவார்கள். ரப்பர் சீட் முழுமையாக வந்து முடிந்தவுடன் அந்த ரப்பர் சீட்டை ரப்பர் போர்டிலேயே ஒரு கிலோவிற்கு 102 ரூபாய் அல்லது 110 ரூபாய் என்ற விலையில் விற்பார்கள். பின்பு இந்த ரப்பர் சீட்டை ஒரு இருட்டு குடோனில் வைத்து தீப்புகையினை சேர்ப்பார்கள். பின்பு அத்தகைய ரப்பர் சீட் தன்மை மற்றும் அதன் நிறம் பழுப்பு நிறமாக மாறிவிடும். அவ்வகையான ரப்பர்கள் மோட்டார் வாகனத்திற்கு பயன்படும் டயர்களாகவும் செப்பல்களாகவும் இன்னும் பல இதர பொருட்கள் தயாரிப்பதற்காக செய்யவும் பயன்படுகின்றன. இதே போன்று ரப்பர் மரத்திலிருந்து வரும் பாலில் இருந்து மற்றொரு முறையாகவும் ரப்பர் பாலை காய வைத்து பால் கட்டியான பிறகு அதிலிருந்து ரப்பர் பேண்ட், ரப்பர் பந்து, பிளாஸ்டிக் பொருட்கள் செய்வதற்கு உதவுகிறது. ரப்பர் அதனை அச்சு பதியும்படி உள்ள இயந்திரத்தில் வைத்து நன்கு மெழுகுத்தன்மையாக்கி தயாரிக்கலாம். பால் வந்தவுடன் அதை ஒரு பாக்ஸில் ஊற்றி அதில் அமோனியம் ஆக்சைடு என்ற எரிவாயை ஊற்றி அடைத்து வைப்பார்கள். அசாம் கர்நாடகத்தினுடைய சவுத் திரிபுரா இங்கதான் வருது. இது காருக்கு முன்னாலே வந்து இந்த புகைவண்டியில் இருக்கிற மாதிரி இரும்பு சக்கரம் தான் ஓடிட்டு இருந்தது. டன்லப் 1910 டன்லப் தான் முதல் முதலாக காற்று உள்ள அடிச்சு இது செய்யலாம்னு கண்டுபிடிச்சது. நெல்ல வகை இருக்கு, நெல்லில் வாழையில் தென்னையில் வகை இருக்குல்ல, ஜாதிகள் இருக்குல்ல, அதே மாதிரி நெல்லையும் வந்து முக்கியமாக 6605, 6422, 417, 439, 29. இப்போ 6105 தான் அதிக உற்பத்தி கிடைக்கக்கூடியதாக இருக்கு. ஒரு ஏக்கருக்கு 200 மரம் அதனுடைய விதைகள் இருக்குது. அதை குதிரை போட்டு தண்ணி போட்டு மண்ணை செய்யலாம். 7 வருஷம் அதாவது 125 சென்டிமீட்டர், 1.5 மீட்டர், 1.5 மீட்டர்ல அதனுடைய கர்த்து 85 சென்டிமீட்டர் இருந்தா அதை 7 வருஷம் ஆகணும். இத்தகைய செழிப்பான ரப்பர் மரத்தின் மூலம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாழும் ஏழை மக்களுக்கு அவர்களுடைய வீட்டு தேவைகளுக்கும் வருமானத்திற்கும் தேவைக்கேற்ப மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது. இதனால் ரப்பர் மரங்களின் வளர்ச்சிக்கு குமரி மாவட்டம் தொழிலாளர்களுக்கும் அவர்கள் தொழில்களுக்கு மிகவும் உதவிகரமாக அமைகிறது. இதனால் ரப்பர் மரத்தை குமரி மாவட்டத்தில் உள்ள மக்கள் அனைவரும் மிகவும் பாதுகாப்பாக வளர்த்து வருகின்றனர். இத்தகைய ரப்பர் மரங்களினால் தென் தமிழகத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் மிகவும் செழிப்பானதாகவும் வளமையானதாகவும் திகழ்கின்றது.